லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா? அப்போ கண்டிப்பாக இந்த காம்போ ட்ரை பண்ணுங்கள். ரைஸ், ரசம், கேரட் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரசம் அண்ட் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பல்ஸ் வச்சு எடுத்தால் போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைஞ்சிருந்தா போதும். இனி ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு 10 to 11 பல் பூண்டு, இதை லைட்டாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இப்படி இடித்து எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இப்போ இடித்து வச்சுருக்கிற திங்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 தக்காளி கையால் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதிலையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவு வதக்கின அப்புறமா ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இனி இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனி பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர வர ஆரம்பித்த உடனே நீங்கள் ரசம் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஆன ஸ்டேஜ் ஆன உடனே உள்ளே கொதி வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான ரசம் ரெடி. இனி கேரட் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள், 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, அப்புறமா 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், லைட்டாக 2 பல்ஸ் விட்டால் போதும். இப்போ ஒரு பேனில் 2 துருவின கேரட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுக்கோங்க. கேரட் நல்லா வெந்த அப்புறமா தான் நீங்கள் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணணும். இந்த அளவு அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்த அப்புறமா இனி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு 1 சின்ன பேனில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கேரட் பொரியல் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.